Hi, hello, welcome back to our channel, Deeds Lifestyle Vlog. பாத்தீங்கனா சூப்பரா பிரீசியான ஒரு மார்னிங். இந்த பேக் பாத்தீங்கனா பேக்ரவுண்ட் பாத்தீங்க சூப்பரா இருக்குல்ல. அப்படியே லைட்டா மழை தூரிக்கிட்டே இருக்குது. அப்படியே எழுந்து வெளியே கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறோம். என்ன கோயிலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அங்க போயிட்டு சொல்றேன் உனக்கு என்ன கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட்டு, ஏதோ ஒரு வெளியூர்ல சாரி ஏதோ ஒரு கிராமத்துல இருக்க மாதிரி கிட்டத்தட்ட. அது ஒரு அப்படிதான் வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்குல்ல. வீடு பக்கத்துல இப்படிதான் இருக்குது. நம்ம சிட்டில பாத்தீங்கன்னா எனி டைம் வண்டி சவுண்ட் அந்த சவுண்ட் இந்த இங்க 8:00 ஆனா ஊரே அடங்கிடுறாங்க. மார்னிங் அதே மாதிரி 5:30 எழுந்துடுறாங்க. சரி ஓகே, போகும்போதே நான் முடிஞ்சா பிளாக் போடுறேன். கிளம்பியாச்சு, இன்னும் பசங்க மட்டும் கிளம்பணும். கிளம்பிட்டா போக வேண்டியதா, எந்த கோயிலுக்கு போறோம் என்ன போறோம்ட்டு அங்க போய் பார்க்கலாமா. அங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற என்ன பட்டன், எஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ஆமா நோட்டிபிகேஷனா வரும். போற வழியிலேயே நல்ல லைட்டா ரொம்ப மழை பெய்யாம லைட்டா தூறிக்கிட்டே இருந்துச்சு. செம்ம குளிர், அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால்தான் அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். தெரியுதா, மழை லைட்டாக தூருது, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியுதா, வந்துட்டோம், கோவில்கிட்ட வந்துட்டோம். கொய்யா பழம் விற்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே, பூரி இந்த விளையாட்டு சாமான்லாம் விற்பாங்க இல்லையா. ஆமாம், நம்ம வந்திருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாளையத்துக்கு வந்திருக்கோம். செம்ம காலியாக இருந்துச்சு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி விடவே இடம் இருக்காது. நீங்கள் மோஸ்ட்லி இந்த சண்டேஸ்லாம் போனீங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலாக சாட்டர்டே போனதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. சீக்கிரமாகவும் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாம் க்யூவில் நிற்கிறது அது இதுன்னு இருக்கும், எதுவுமே கிடையாது. போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு, பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த நடந்து போகிற வழி நாங்கள் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இப்போ சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா நடுவில் கோயில் சுற்றி ஒரு மாதிரி பச்சை பசங்க இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தாச்சு. நாங்கள் என்ன, நாங்கள் காலையிலே சமைச்சு கொண்டு வந்துட்டு என்ன கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாப்பாடு, சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு கார குழம்பு, குட்டி குட்டி போண்டா. அப்புறம் வர வழியிலே வந்து கொஞ்சமாக அந்த ஆல்வெளி கிழங்கு சிப்ஸ் இருக்கும் இல்லையா, அது வாங்கிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் அவங்க மாமாவை பிடிச்சிட்டாவ, தெரியுதா, நல்ல ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வாரம் இதோட போய் ஜெயிலுக்குள்ளே அடைய போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இவர் இவனும் கண்ணை பொத்தி யாரை பிடிச்சான் பாருங்கள், சாராவை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், பிடிக்க போகிறான் சாராவை, பிடிக்க போகிறான் சாராவை, பிடிக்க போகிறான், பிடிக்க போகிறான், பிடிச்சிட்டான் சாராவை. ஓகே, மணி அரௌண்ட் 8:30 ஆகிடுச்சு ஈவினிங்கு. சாப்பிட போகலாம் ஹோட்டலுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வடாய் பன்னீர், அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வெஜ் ரைஸ் வாங்கினோம், பட் ஆனால் அதை எடுக்கலை, பசங்க நான் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் ஷூட் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா தோசை, லாஸ்ட்டாக தோசை தோசை, அதுக்கு வடைக்கறி சட்னி அதெல்லாம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சாரா ஆராதனா இவங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. டைம் பாஸ் ஆகலை, போர் அடிக்குது, சில தான் டான்ஸ் ஆடுங்கடி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா அவங்களுக்கு, ஏதோ ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, செம்ம தூக்கம் வருது. இந்த விலாகம் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மாதிரி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் எங்களுக்கு எப்படி தான் போச்சு, இன்னையோடைய ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் நான் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது. மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸோ போட்டிருக்கோம். இது வந்து ஆட்டோவில் வரும்போது நானும் சஞ்சனாவும் எடுத்துக்கிட்ட கிளிப் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னைக்கு ஹோட்டல் போனோம் இல்லையா, அந்த ஹோட்டலில் வந்து இளநீர் பாயசம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் வந்து போன ஹோட்டல், ஹோட்டல் ஐயர் பவன். இது வந்து ஆவடி மெயின்லேயே இருக்குது, நல்ல பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு. பட் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே, தப்பு இல்லை.